ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு நெல்லை பிரியா என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ நாம் இந்த வீடியோட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகேஎஸ்டி கேமில் செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. டேட் வந்து எனக்கு எப்போன்னு தரல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது பிகேஎஸ்டி செகண்ட் ஆனிவர்சரி. அதாவது ஆனிவர்சரினா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிகேஎஸ்டி ஹாப்பி பர்த்டே, அதாவது பிகேஎஸ்டி எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அது என்ன டேட்டு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சவன் அந்த ஆன்வர்ஸ் வந்தோடனே நம்ம கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுவோம். ஆன்வர்ஸ் வந்தோடனே போட மாட்டோம், ஒரு ஒரு நாள் இல்லைன்னா கழிச்சு அப்படி தான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடனே என்னால் எடுக்க முடியாது. ஸோ அது நான் வந்து நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த ஆன்வர்சரி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்டோரி இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிக்கு நடுவில் ஆர்கேட் ரோபோட் ஒன்று உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆர்கேட் ரோபோட்டில் அது மண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆனிவர்சரி. அந்த தொப்பி வந்து செகண்ட் ஆனிவர்சரிக்கு தான் வரும். ஸோ இந்த தொப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வாய்கிட்ட வந்து நம்ம இந்த பேர்டே ஃபங்க்ஷனுக்கு தான் உதவும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ வெளியே எப்படி இருக்குன்னா உள்ளே எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே அப்படி என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர், அதாவது டோரில் லோடிங் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஆர்கேட் ரோபோட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு டோர் லோடிங் ஆகிட்டு போதுங்களா, அந்த டோர் வந்து திறக்க போகிறாங்க. டோர் கூட நிறைய மினி கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆன்வர்சரி அனுப்பிப்போம், ஒரு கன்ஃபார்ம் வீடியோ பார்ப்போம். அதுக்கடுத்த ஒரு இமேஜை பொறுத்து அந்த இமேஜை நான் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்கணும்னு நான் சொன்னோம்ல, அது இந்த விஷயந்தான். நம்மளுக்கு தனியாக ஒரு சிட்டி வந்து ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்க. முன்னாடிலாம் ப்ரைவேட் சிட்டி, அதுவும் கிரியேட்டருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தனியாக சிட்டி வந்து கிரியேட் பண்ணி தரப்போகிறாங்க. இதை பார்க்க அப்படியே ஒரு கேக் மாதிரி இருக்குது இந்த சிட்டி. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ஆன்வர்சரி அன்றைக்கி தான் வருது. ஸோ இப்போயும் நமக்கு வந்து அன்லாக் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ அது வந்து ஆன்வர்சரிக்கு தான் வருது. ஆன்வர்சரி டேட் எனக்கு எப்போன்னு தெரியல, ஆனால் எப்படா ஆன்வர்சரி வரும்னு இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆன்வர்சரி, அதாவது பிகேஎக்ஸ்டி ரெண்டாவது வயசு பிறந்த நாள். ஸோ அப்படி தான் சொல்லியாகணும், ரெண்டாவது வயசு பிறந்த நாள். ஸோ அதனால் உண்மையிலே டாப்பு டக்கராக இருக்கும். ஸோ அதுவும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய பெட்டு, அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அதாவது அந்த ஆர்கேட் ரோபோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மினி கேம்ஸ் இருக்குது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது தனியாக சிட்டி வேறு ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்க. நிறைய கேரக்டர், நிறைய அப்பா கணக்கே பண்ண முடியல அப்படி இருக்குது. இது போக அதுக்குள்ளே ஸ்பாலர் அப்டேட்டு, தனியாக வீடு வரும் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அது வந்து ஆன்வர்சரிக்கு பார்த்திங்கன்னா எல்லா கேமுக்கும் ஒரு ஆன்வர்சரி இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபயருக்கு, பப்ஜிக்கு, எல்லா கேமுக்கும் வந்து ஒரு ஆன்வர்சரி இருக்கும். அதே மாதிரி தான் பிகேஎக்ஸ்டி கேமுக்கும் ஒரு ஆன்வர்சரி. ஸோ இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்வர்சரி, அதாவது ரெண்டாவது வயசு பிறந்த நாள் நம்ம பிகேஎக்ஸ்டிக்கு. அதனால் உண்மையிலேயே டாப் டக்கராக நம்ம வந்து கலக்கிடுவோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இருக்க போகிறோம் ஆன்வர்சரிக்கு. ஆன்வர்சரிக்கு நம்ம நிறைய ட்ரெஸ் எடுத்து சும்மா கெத்தை நம்ம வந்து வீடியோக்குள்ளே நான் அவங்கள்ட்ட காமிக்க போகிறேன். சரி ஓகே, நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.